ஆயா, அம்மாவை பெற்ற அம்மாச்சி காலையில் இருந்து இரவு வரையிலும் தினசரி ஒரு பூ பூத்தபடி இருப்பது அபூர்வம் என்றால் அவளும் அபூர்வம்தான். காது வளர்த்து தண்டட்டிகள் ஆட கல்யாண வீடுகளில் நிறைய சாப்பிட்டு வெற்றிலை போட்டு உதட்டில் விரல் மூடி காவி நீர் உமிழ்ந்தால் ஒரு பாகம் சென்று விழும். அவ்வளவு வலுவும் வீரியவும் மிக்கவள். நேர்மாறாக பிள்ளை மனசு. யார் அழுதாலும் எதற்கென்று கேட்காமல் தானும் அழுவாள். அழுபவளை விட அதிகமாகவும் உண்மையாகவும். கந்தர்வன் கதைகள் தொகுப்பிலிருந்து. ஒரு ஊர்ல ஒரு ஆயா இருந்துச்சு. அந்த ஆயா அப்பாவை பெத்த ஆயா. இவன் எப்பவும் ஆயா ஆயான்னு பின்னாடியே சுத்திட்டு இருப்பான். ஒரு நாள் இவன் கூட படிக்கிற பையன் இவன் கிட்ட, எங்க வீட்டுல எல்லாம் பாட்டின்னு தான் கூப்பிடுவோம், வேலைக்காரங்களை தான் ஆயான்னு சொல்லுவோம்னு சொன்னதை கேட்டதும் இவனுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. அந்த பையன் பணக்கார பையன், அவன் சொன்னா அது சரியாத்தான் இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் இவனும் பாட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சான். அது ஏதோ ஆயாவுக்கு பணக்கார கவுன் போட்ட மாதிரியே தோணவே, சரி நம்ம ஆயாவுக்கு பணக்கார தோற்றம் வேண்டாம், அது ஏழையாவே இருந்துட்டு போட்டோன்னு விட்டுட்டான். அப்பாவை பெத்த ஆயாவை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை வளர்த்தது அந்த ஆயாதான். செக்க செவேல்னு அழகா இருக்கும். அழகுலேயே பல அழகு இருக்கு. தீ மாதிரி மிரட்டுற அழகு, அருவி மாதிரி பிரமிக்க வைக்கிற அழகு, கடல் மாதிரி கொந்தளிக்கிற அழகுன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த ஆயாவோட அழகு மலை மாதிரி அமைதியான அழகு. முதுமையோட கோடுகளும் சேர்ந்து அந்த அழக ஒரு அற்புதமான ஓவியமா மாத்தி இருந்தது. அந்த ஆயா சுத்த சைவம். வாரத்துல நாலு நாள் விரதம் இருக்கும். அதனால வீட்டுல அசைவம் சமைக்க மாட்டாங்க. இவன் இப்ப வரைக்கும் அசைவத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆயா 13 வயசுல கல்யாணமாகி தாத்தாவுக்கு வாக்கப்பட்டு வந்துச்சான். இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாத்தா இறந்துட்டாரு. அந்த காலத்துல வண்டி கட்டி போய் மகாத்மா காந்தியோட பேச்சை கேட்டது, சுதந்திரம் வந்தப்போ ஊரே கொண்டாட்டமா இருந்ததுன்னு நிறைய கதை சொல்லும். கதை கேட்கறதுனா இவனுக்கு அப்படி பிடிக்கும். ஆயா கிட்ட இவன் கேட்ட கதைகள்ல கம்பளம் பறக்கும், மோதிரம் பேசும், 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி, கிளியோட கழுத்துல இளவரசியோட உயிர் இருக்கும், தெனாலிராமனோட கத்திரிக்காய்க்கு கிரீடம் முளைக்கும். இவன் ஆயா மடியில படுத்துக்கிட்டே கதை கேட்பான். சமையலறி புகை, பூண்டு, வெங்காயம், விபூதின்னு கலப்படமா ஆயா மேல ஒரு வாசனை அடிக்கும். இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாதி கதையில தூங்கிட்டாலும் கனவுக்குள்ள அவங்க குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும். இவனுக்கு சின்ன வயசுல அம்மா இறந்துட்டதுனால இந்த ஆயா இவனுக்கு எல்லாமா இருந்துச்சு. இவன் மேல அப்படி ஒரு பிரியம். டவுனுக்கு போயிட்டு திரும்பும்போது முந்தாயனில் மடிச்சு போண்டா வாங்கிட்டு வரும். அத்தை வீடுகளுக்கு கூட்டு போய் இவனுக்காக கறி எடுத்து சமைக்க சொல்லும். எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டும், காது அழுக்கு இழுத்து விடும். விளையாடிட்டு வந்து தூங்கும்போது கால் அமுக்கி விடும். ஒரு முறை இவன் குழந்தையா இருக்கும்போது வீட்டுக்கு பக்கத்துல இருந்த குட்டையில விழுந்துட்டான். எல்லாரும் எங்கெங்கயோ தேடுறாங்க. அப்போ இவன் தலையில குடுமி போட்டிருப்பான். இவனோட அம்மா தான் சிவப்பு கலர் ரிப்பன் குட்டைக்கு மேல தெரியறத பார்த்து இவனை தண்ணிக்குள்ள இறங்கி காப்பாத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனது இவனுக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அப்ப இருந்து இவனுக்கு தண்ணியில கண்டம்னு ஆயா தண்ணி பக்கமே விட்டதில்ல. இவனோட கூட்டாளிங்க கிணத்துல சொட்டாங்கெல்லாம் குதிக்கும் போது இவன் கரையில இருந்து பார்ப்பான். ரொம்ப நேரமா இவனை காணும்னா ஆயா வயக்காட்டுல இருக்கிற கிணறு கிணறா தேட ஆரம்பிச்சிடும். இவன் கரமேல இருக்கிறத பார்த்தப்புறம்தான் அதுக்கு அமைதியே வரும். ஆயாவோட பயத்தால இன்னைக்கும் இவன் நீச்சலே கத்துக்கல. இந்த மாதிரிதான் நிறைய விஷயங்கள்ல இருந்து இவன் தள்ளியே இருந்தான். பிளஸ் டூ படிக்கும்போது தான் இவனுக்கு பள்ளிக்கூடத்துல சைக்கிள்ல போற அனுமதியே கிடைச்சது. டியூஷன் எல்லாம் முடிஞ்சு ராத்திரி வர வரைக்கும் ஆயா திண்ணையிலேயே உட்கார்ந்துருக்கும். இனிமே பஸ்லயே போ, சைக்கிள்ல போகாத, பயமா இருக்குன்னு சொல்லும். ரா முழுக்க கண்ணு முழிச்சு எழுதிட்டே இருக்காத, உடம்ப பாத்துக்கோ, பேசாம காலேஜ் வாத்தியார் வேலையில சேர்ந்துட்டு ஊர்லயே இருன்னு இப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்கும். இவன் சிரிச்சுக்கிட்டே பேச்ச மாத்திருவான். ஆயாவுக்கு இப்போ 92 வயசு. இப்பவும் ஊருக்கு போனா அவங்க மடியில படுத்துப்பான். எதுவும் பேசாம இவன் முகத்தை நடுங்கிற விரலால தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவன் அப்படியே தூங்கிடுவான். கனவுக்குள்ள அது முன்ன சொன்ன கதைகளோட குரல் கேட்கும். இன்னொரு ஊர்ல இன்னொரு ஆயா இருந்துச்சு. இந்த ஆயா அம்மாவை பெத்த ஆயா. இந்த ஆயாவும் அழகு. இந்த ஆயாவோட அழகு கிராமத்து கோயில்ல இருக்க சிறு தெய்வம் மாதிரி கொஞ்சம் ஆக்ரோஷமான அழகு. இந்த ஆயாவோட மூக்கு தான் இவனோட அம்மாவுக்கும், அவங்க கிட்ட இருந்து இவனுக்கும் வந்துருச்சு. இந்த மூக்கால பள்ளிக்கூடத்துல இவனுக்கு பட்ட பெயர் ஜப்பான். இந்த ஆயா அந்த ஆயாவுக்கு அப்படியே நேரெதிர். வீர அசைவம். முழுப்பரட்சிக்கு லீவுக்கு சென்னைக்கு ஆயா வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஆயா மண்சட்டியில மீன் ஆயறத வேடிக்கை பார்க்கறதான் இவனோட பொழுதுபோக்கே. மண்சட்டியில ஆயா வைக்கிற மீன் குழம்போட ருசிய இன்னைக்கு வரைக்கும் இவன் வேற எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. மீன் குழம்பு இல்ல, அது தேன் குழம்பு. வாயான பாசத்தோட கூப்பிட்டு வெத்தலைப்பாக்கு கரையோட கன்னத்துல முத்தம் கொடுக்கும். கல்லூரி முடிஞ்சு கல்யாணம் ஆற வரைக்கும் இவன் அந்த ஆயா வீட்டுலதான் இருந்தான். 5 மாமா மாமிங்க, அக்கா குழந்தைங்கன்னு கூட்டு குடும்பம். ஆலமரம் மாதிரி ஆயா தான் எல்லாரையும் தாங்கிட்டு இருந்துச்சு. எங்கேயாவது வெளிநாட்டுக்கோ வெளியூருக்கோ போகும்போது இவனை சாமி படத்துக்கு முன்னாடி நிக்க வச்சு விபூதி பூசி விடும்.
இவன் காலில் விழுவான், சுருக்கு பையிலிருந்து 10 ரூபா எடுத்து கொடுத்து பார்த்து செலவு பண்ணியா பத்திரமா போயிட்டு வான்னு அனுப்பி வைக்கும். அந்த 10 ரூபாயை பல லட்சம் ரூபாயா இவன் நஞ்சுப்பான், செலவே பண்ண மாட்டான். இந்த ஆயா கொஞ்சம் வைராக்கியமான ஆயா. அப்படி வைராக்கியமா இருந்ததால தான் தனி ஆளா நின்று இத்தனை பிள்ளைங்களை வளர்த்துருக்கு. ஆயாவை கேட்காம யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க, அப்படி ஒரு பயங்கலந்த மரியாதை. இவன் ராத்திரியெல்லாம் கண்ணு முழிச்சு படிச்சுட்டு இருப்பான். இவன் காஃப்காவை படிக்கிறானா, காம்யூவை படிக்கிறானா, சுந்தர ராமசாமியை படிக்கிறானா, சில்வியா ஃபிளாத்தை படிக்கிறானா, எதுவுமே ஆயாவுக்கு தெரியாது. அதை பொறுத்த வரைக்கும் பேரம் படிச்சுட்டு இருக்கான். நிச்சயம் பெரிய ஆளா வருவான்னு நினப்பு. பரீட்சைக்கு படிக்கிறவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதுவும் கூடவே முழிச்சிருந்து டீ போட்டு கொடுக்கும். காலையில எல்லாரும் பள்ளி கல்லூரி வேலைக்கு போனப்புறம் இவன் தூங்கிட்டு இருப்பான். யாராவது சத்தமா பேசினா பேரம் படிச்சுட்டு தூங்குறான், மெல்ல பேசுங்கடின்னு விரட்டி விட்டுடும். 15 வருஷத்துக்கு முன்னால இவனோட கவிதை புஸ்தகத்தை பாரதி ராஜா வெளியிட்டாரு. பாலுமகேந்திரா, பெரியார் தாசன், பாரதி புத்திரன்னு நிறைய பெரியவங்க பேசினாங்க. புத்தக பிரதிய பாரதி ராஜாட்ட மேடை ஏறி வாங்கின ஆயா அவர் காதுல ஏதோ சொல்ல அவர் பேச வரும்போது, இந்த கவிஞனோட பாட்டி என் காதுல, என் பேரன்தான், பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எங்க அப்பா தான் ஞாபகம் வந்துடுச்சுன்னு அழ ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நிகழ்ச்சியே நிகழ்ச்சியா மாறிடுச்சு. இவன் மேல அதுக்கு அப்படி ஒரு அக்கறை. இந்த அக்கறை சில சமயம் வேற மாதிரியும் முடியும். ஒரு முறை இவனை பேட்டி எடுக்க ஒரு பத்திரிகை நிருபர் வீட்டுக்கு வந்தாரு. இவன் இதுவரைக்கும் எழுதின பாடல்கள், இப்ப எழுதிட்டு இருக்க பாடல்கள்னு எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அவர் கிளம்பி போனதும் ஆயா இவங்கிட்ட வந்து, இவர் கூட பழகாத, உன்னை பத்தி தெரிஞ்சுட்டு போக வந்திருக்காருன்னு சொல்லுச்சு. இவன், இல்ல ஆயா, அதான் அவரோட தொழிலே, அவர் பத்திரிகை நிருபர்னு சொன்னான். உடனே, இப்படி வெள்ளந்தியா இருக்காத, எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுச்சு. அதுக்கு மேல புரிய வைக்க முடியாம இவனும் சரின்னு தலையாட்டினான். இந்த ஆயாவோட தன்னோட 10ஆம் கிளாஸ் லீவ்ல இந்தியா முழுக்க 48 நாள் பேருந்துல டூர் போனது இவனால மறக்கவே முடியாது. இப்ப நினைச்சு பார்த்தா கங்கையில தொடங்கி கோதாவரி வரை இந்தியால இருக்க எல்லா நதியிலையும் நீச்சல் தெரியாமலேயே இவன் இறங்கி குளிச்சிருக்கான். அந்த ஆயா கிட்ட இருந்து பயத்தையும், இந்த ஆயா கிட்ட இருந்து தைரியத்தையும் இவன் மாத்தி மாத்தி கத்துக்கிட்டான். இவன் தலைவழியா பிறக்காம கால் வழியா பிறந்ததால அடிக்கடி இந்த ஆயாவுக்கு காலால சுழுக்கு எடுத்து விடுவான். இப்பவும் எப்பவாவது காலை உதறும் போதெல்லாம் இவனுக்கு அந்த ஞாபகம் வந்துடும். இந்த ஆயாவை பார்க்கும் போதெல்லாம் இவனுக்கு அப்படியே வயசான அம்மாவை பார்க்குற மாதிரியே இருக்கும். கொஞ்ச நாளா இந்த ஆயாவுக்கும் இவனுக்கும் மனஸ்தாபம். மனசுன்னு இருந்தா மனஸ்தாபம் இருக்கத்தானே செய்யும். சமீபத்துல ஒரு கல்யாணத்துல இவனை பார்த்ததும் ஆயா அழத் தொடங்கிடுச்சு. இவனும் கண்ணு கலங்கி பக்கத்துல போய் உட்கார்ந்தான். ஆயா இவன்கிட்ட பேசல. உன் பேரனுக்கு உன்கிட்ட சண்டை போட உரிமை இல்லையான்னு கேட்டான். அப்படியே இவன் கையை பிடிச்சி அணைச்சிக்கிச்சு. அந்த அணைப்புல இவன் அம்மாவை பார்த்தான், அவங்க அம்மாவை பார்த்தான், தலைமுறைக்கும் முந்திய ஆதி தாயை பார்த்தான்.